Hi, hello guys, welcome to your learning tutorial. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா program using list use பண்ணி program பார்க்க போறோம். இப்போ first என்ன program பார்க்க போறோம் அப்படினா சிம்பிளா சொல்லணும்னா 4 ஆல divide பண்ற numbers வந்து 1 ல இருந்து 20 குள்ள இருக்க numbers print பண்ண போறோம். So அதுக்கு நம்ம first என்ன பண்ணிக்கணும் ஒரு list create பண்ணிக்கணும். Empty list. So வந்து நான் நேம் வந்து என்ன வச்சுக்கறனா divisible by 4 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து எம்டி லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே நம்ம லிஸ்ட் பிரிண்ட் பண்ணணும் ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். For I in range நம்ம கொடுக்கணும். Parenthesis 21 ஏன்னா நமக்கு பென்சில் இருக்க நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணுன்றனால 20 கொடுக்குறேன். அந்த கூட parenthesis if parenthesis குள்ள வந்து வேரியபிள் அதை வந்து என்ன பண்ணணும் மாடுலஸ் பண்ணணும். மாடுலஸ்னா நமக்கு தெரியும் டிவைட் பண்றது. இதெல்லாம் நம்ம வேரியபிள்ல நம்ம பார்த்துருப்போம். I divisible by 4 I divisible 4 டிவைட் பண்ணி இரண்டுமே ஈக்குவல் டு ஜீரோவில் வரணும். இப்போ நம்ம எந்த நம்பரை 4 ஏதாச்சும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து ஜீரோ வரணும். அதனால தான் நம்ம டபுள் ஈக்குவல் டு 4 கொடுக்குறோம். ஜீரோ வந்தால் தான் அது வந்து டிவைசபிள் பை 4 அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் அந்த வேரியபிளை அது வாங்கின அந்த எம்டி லிஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா அப்பன் பண்ண போகிறோம். அப்பன் கீவேர்ட் பார்ப்போம். இப்போ வந்து ஐல என்ன ஸ்டோர் ஆயிருக்குமோ அது எனக்கு அப்படியே ஒவ்வொன்றா இந்த எம்டி லிஸ்ட்ல எனக்கு ஆட் ஆகும். அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த டிவைசபிள் பை 4 வேரியபிள் பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நான் இதை பிரிண்ட் ரன் பண்றேன். ரன் பண்ணோடனே எனக்கு எப்படி வேரியபிள் வருது பாருங்க. எனக்கு வந்து 4 டேபிள்ஸ்ல இருக்கிறது எனக்கு எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா எனக்கு வந்து டிவைசபிள் பை 4 ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப்ல. ஐ இன் ரேஞ்ச் ஃபோர் ஃபார் லூப்பு என்ன பண்ணியிருக்கோம்னா ரேஞ்ச் வந்து 20 எனக்கு 1 இருந்து 21 வரைக்கும் இருக்கணும். அதாவது 20 இருக்கணும் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம 21 கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் 1 இருக்கும். 1 வந்து 4 டிவைட் பண்ணாங்கன்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இல்லை. அதனால எனக்கு அது வராது. அப்புறம் 2 வந்து 4 டிவைட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு அதுவும் வராது. 3 வராது. அப்புறம் 4 டிவைட் பண்ணி பார்க்குறாங்க. டிவைட் பண்ண நமக்கு 0 வருது. அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு 0 வந்து 0.4 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 5 வந்து 4 டிவைட் பண்ணி பார்க்குது அதுவும் வரல. அப்புறம் 6, 7, 8 வந்து டிவைட் பண்ணி பார்க்குது. 8 வந்து டிவைட் பண்ணோடனே 0 வந்துடுச்சு. அதனால எனக்கு 8 பிரிண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நமக்கு 20 உள்ள இருக்க நம்பர் வரைக்கும் நமக்கு டிவைட் பண்ணி டபுள் 0 வந்துச்சுனா எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ டிவைசபிள் பை 4 வேரியபிளில் எம்டி லிஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்பன்ன்ற கீவேர்ட் வந்து என்னன்னா 1 ஆட் ஆகும். அதில் என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதெல்லாமே இப்போ எம்டி லிஸ்ட்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிட்டு நமக்கு அதை பிரிண்ட் பண்ணிடும். இப்படிதான் ஒரு நார்மலா எப்படி வந்து 1 20 வரைக்கும் பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்துடும். அண்ட் த செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். அடுத்தது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடை எடுத்துப்போம். அந்த கடையில வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் எடுத்துப்போம்.
ஃப்ரூட்ஸ் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரூட்ஸுன்ற லிஸ்ட்டு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு யாருக்கு தெரியும், அந்த இருக்க ஓனர் வாங்கி வச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நமக்கு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம் என்னென்ன, ஆப்பிள், ஃப்ரூட்ஸில் மொத்தம் 1, 2, 3, 4 நாலு ஃப்ரூட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளோ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் லிஸ்ட்டில். இப்போக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இவ்வளோ ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம வந்து கடையில் இதில் இருக்குதா, நமக்கு வேண்டியது இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். பட் வாங்குறவங்களுக்கு தெரியாது, இப்போ யூஸ் இருக்குது, இப்போ கடைக்குள்ளே வர கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் கடையில் இருக்கு. இதே வந்து அதில் இருக்க மூனஸ்க்கு அவங்களுக்கு மட்டும் தெரியும், இதை க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸுன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ரூட்ஸுன்ற வேரியபிளில் வந்து என்ன இன்புட் வந்து யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம். இஸ் ஃப்ரூட் இந்த இருக்குதா அப்படின்றக்காக நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம என்ன வேரியபிள் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நைஸ் ஃப்ரூட் இஸ் ஃப்ரூட் அப்படின்னு க்ரியேட் பண்ணி இன்புட் வாங்குறேன். என்டர் த ஃப்ரூட் யூ வாண்ட் அப்படின்னு என்டர் த ஃப்ரூட் மட்டுமே கொடுத்துக்கிறேன். அண்ட் இஃப் இஸ் ஃப்ரூட் அவங்க என்டர் பண்ண அந்த ஃப்ரூட் வந்து இன் ஃப்ரூட்ஸ் நம்ம ஃப்ரூட்ஸ் கடை ஃப்ரூட்ஸ் லிஸ்டில் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்னா அவங்க என்டர் பண்ண பண்ணணும், அதுக்கு இஸ் அண்டர்ஸ்கோர் இஸ் ஃப்ரூட் இஸ் ப்ரெசென்ட். நீங்கள் இங்கே என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். அப்படி அவங்க என்டர் பண்ண ஃப்ரூட் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா இஸ் ஃப்ரூட் இது வந்து டபுள் கோட்ஸில் வந்து இஸ் நாட் ப்ரெசென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க எதையும் இத வந்து ஃப்ரூட்ஸ்ல தான் அப்ளை பண்ணணும். நீங்க எந்த எப்படி வேணாலும் இது நீங்க இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இங்க வந்து எந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம் இது எல்லாமே நான் ரியல் டைம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நான் இங்க வந்து கம்மா போட மறந்துட்டேன். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பேசிக்ஸ் இஸ் ஃப்ரூட் பக்கத்தில் கமா போடணும், ஏன்னா இது நம்ம வந்து வேரியபிள். ஸோ வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு பக்கத்தில் கமா போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் நம்ம வந்து எழுதணும், பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிட்டோடனே என்டர் தி ஃப்ரூட், நான் வந்து மேங்கோ அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். மேங்கோ இருக்கா, மேங்கோ வந்து எனக்கு கடையில் இல்லை அப்படின்னு. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணோம், ஒரு கடை ஆப், ஒரு ஃப்ரூட்ஸ் கடை வச்சு ஒரு ஆப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்பில் இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கேட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு வர மாதிரி. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். ஆரஞ்ச் என்டர், ஆரஞ்சு இஸ் ப்ரெசென்ட், ஆரஞ்சு வந்து
அப்படின்னு. சப்போஸ் இவங்க என்டர் பண்ணும்போது இவங்க வந்து கேப்ஸில் தான் என்டர் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்மாலில் கொடுத்தாலும் நமக்கு என்ன வரணும், அவுட் புட் வரணும், கேப்ஸில் கொடுத்தாலும் வரணும். இப்போ ஆரஞ்சுன்ற வேர்டே வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு திரும்பி போடுறேன். இப்போ வந்து கேப்ஸில் வந்து ஓன் கொடுத்துட்றேன் ஸ்டார்டிங்கில், ஆரஞ்சு கொடுத்து என்டர் கொடுக்குறேன், இஸ் நாட் ப்ரெசன்ட்னு வருது. ஏன்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம என்ன லிஸ்டில் கொடுத்துருக்கோமோ அது அச்சஸ்ட்ல அப்படி நம்ம எழுதினால நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து வரும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இங்கே வந்து யூசர் எப்படி வேணாலும் ப்ரிண்ட் பண்ணுவாங்க, அது நம்ம இப்படி தான் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதையே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஓவா கொடுத்துக்கலாம், கேபிட்டல் ஓ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதையே வந்து ஃபுல்லாக கேபிட்டலாக போட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஓரளவு இந்த மாதிரி கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க யூசருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா எப்படி டைப் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் வரணும். இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். எதுக்கு அப்படின்னா ஒரு லிஸ்டில் இது இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் இந்த நான் நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.